கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய சமூகத்திலையும் கூட அவரை ஆராதிக்கும்படியாக கூடி வந்திருக்கிறோம். ஒரு விஷயம் கூட கண்களை மூடி அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா. துதித்தலோடு கூட அவருடைய சந்நிதிக்கு வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறது. தேவனுடைய நாமத்தை நம்முடைய வாய்களை திறந்து தேவன் நிம்மட்டுமாய் நம்மளை வழிநடத்த பாதைகளை நினைத்தவர்களாக அவருடைய நாமத்தை உயர்த்தும். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எல்லோரும் வாய்களை திறந்து சொல்லுவோமா. அப்பாவை துதிக்கிறோம் ஆண்டவரே, நல்லவரேம துதிக்கிறோம், வல்லவரேம துதிக்கிறோம் ஆண்டவரே, ஆவியானவரேம துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரேம துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனேம துதிக்கிறோம் ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனேம துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஆதியும் அந்தமான தேவனே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே, அல்பா உமேகமான தேவனே துதிக்கிறோம், யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தேவனே துதிக்கிறோம் ஆண்டவரே, எல்ஷடாய் சர்வ வல்லமுள்ள தேவனே துதிக்கிறோம் ஆண்டவரே, யெகோவா ராபா எங்களுக்கு சுகமாக்கிற தேவனே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே, சிங்காசனத்தில் வீச்சிருக்கிற பரிசுத்தரே துதிக்கிறோம் ஆண்டவரே, ஏழு பொன் குத்தி விளக்கின் வித்தி உலாவுகிற தேவனே துதிக்கிறோம், குருடரின் கண்களை திறந்த தேவனே துதிக்கிறோம் ஆண்டவரே, கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்த தேவனே துதிக்கிறோம் 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 ஆண்டவரே, எங்களுக்குள் வாசம் செய்கிற தேவனே துதிக்கிறோம் ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்குள் வாசம் செய்கிறவரே துதிக்கிறோம் ஆண்டவரே, பரிசுத்தம் ஆவியானவரே துதிக்கிறோம், எங்களை பரிசுத்தமாக்குற தேவனே துதிக்கிறோம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. தேவன் நம் மத்தியில் வாசம் செய்கிற தேவனாயிருக்கிறார். நாம் ஆராதிக்கிற வேளையில் நம் மத்தியில் கடந்து வருகிற தேவனாயிருக்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா. சங்கீதக்காரர் சொல்கிறார், வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் நடத்தும் என்று. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் கடந்த நாட்களிலே, கோபங்கள், மூர்க்கங்கள், பொறாமைகள் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தை அறிக்கை செய்வோமா. அவருடைய அன்பு நம்மளை நிறைவாய் மூடும்படியாக அப்பா நம்மை நாமே அர்ப்பணிப்போம். கல்வாரி சிலுவை வடிந்தோடிய அவருடைய பரிசுத்த இரத்தம் நம் ஒவ்வொருடைய பாவங்களை நீக்க அது போதுமானதாக இருக்கிறது. எங்கள் குறைகள் குற்றங்கள் பாவங்களுக்கிற மீது எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. உண்மை ஆராதிக்கும்படியாக எங்களை தகுதிப்படுத்த முடியாது செபிக்கிறோம். சகல துதி நம்மைக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் பிதாவே. ஹல்லேலூயா. அவர் ஒருவரே துதிக்கு பார்த்திரார், அவர் ஒருவரே கணத்திற்கு பார்த்திரார். நாம் துதிக்கிற வேலை நம் மத்தியில் கடந்து வருகிற தேவனாக இருக்க. ஹல்லேலூயா. தேவன் நம் மத்தியிலே கடந்து வருகிற தேவனாக, கடந்த நாட்களிலே தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்தவர்களாக எண்ணி 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 துதி செய்வார். எண்ணிலடங்கா நன்மைகளை தேவன் செய்ததை நினைத்து அவர் கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாமமே
ஆண்டவரே குடும்பங்களையும் பாதுகாத்து வந்திருக்கிறார் ஆமே ஆமென் இஸ்ரவேல் மக்களே வந்து அந்த நாள்ல கர்த்தர் வழிநடத்தும்போது செங்கடல் வழியா நடத்துனாங்க அப்போ அவ்வளவு ஆச்சரியமா அதிசயமா அந்த செங்கடலை பிரித்து அவங்களை வழிநடத்தும்போது அந்த ஜனம் வந்து அவங்களுக்கு மதிலாக நின்று அந்த மக்களை வந்து பாதுகாத்து அந்த வழியை அவங்க கடந்து போனாங்க கர்த்தர் வந்து அந்த மக்களிடத்துல எதிர்பார்த்தது ஒரு நன்றி உள்ள இருதயம் மட்டும்தான் ஆனா அவங்க வந்து கர்த்தரிடத்துல அப்படி இருக்கவில்ல அவங்க முறுமுறுத்தாங்க கர்த்தருக்கு எதிராக அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கர்த்தரை வந்து கோபப்படுத்தினாங்க கர்த்தரை பரீட்சை பார்த்தாங்க இதனாலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார் அது அது நம்மளால சொல்லப்பட முடியாது நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார் நம்ம நம்முடைய வேலை ஸ்தலங்களும் சரி நம்முடைய குடும்பத்திலும் சரி கர்த்தர் நம்மை நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து மட்டும் கண்மணி போல பாதுகாத்து வந்திருக்கிறார் அவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது நன்றியுள்ள இருதயம் மாத்திரமே நாம் எப்பொழுதும் அவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று மாத்திரமே கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் இப்போதும் கூட நாம் எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா கர்த்தர் நம்மை நடத்தி வந்த எல்லா பாதைகளை நினைத்தவர்களாய் அப்பா உமக்கு நன்றி ஏசப்பா நன்றி தகப்பனே எங்களுக்கு ஜீவன் தந்திரே எங்களுக்கு சுகம் தந்திரே எங்களுக்கு பலன் தந்திரே எங்களை பாதுகாத்திரே ராஜா நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பது உடைய சுத்த கிருபை ராஜா எங்களுடைய பலனினால் ஆகும் என்று சொல்ல ஒன்றுமில்லை தகப்பனே ஏசப்பா ஆண்டவரே எங்கள் பலவீனத்தில் ராஜா உடைய பலன் எங்களுக்கு போதுமானதா இருந்ததே தகப்பனே அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நன்றி ஏசப்பா நன்றி தகப்பனே அப்பா உமை துதிக்கிற ராஜா எங்களுடைய ஜீவ காலம் முழுவதும் ராஜா நாங்கள் உமக்கு நன்றியுள்ளவர்களாய் வாழ்கிற இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தரும்படியாய் ஜெபிக்கிற ஏசப்பா ஏசப்பா உமை நன்றியோடு துதிக்கிற ராஜா அப்பா உமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் இப்போதும் கூட நாம் எல்லாரும் இணைந்து நன்றியால் பாடிடுவோம் நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து என்று பாடி ஆராதிப்போம் நடுவாய் பிரித்த எங்கள் தேவன்
நமக்கு போதுமா இருந்தார். ஹல்லேலூயா. இந்த பாடல் வரி சொல்லி, அழைக்கப்பட்டவரே நீர் உன்னத அழைப்பை அறிந்தே செயல்படும். தேவன் நம்மளை அழைத்தது அந்த பரம அழைப்புக்காக, அந்த பரலோகம் வரை நித்திய ஜீவன் வரை நாம் அவரை பின்பற்றும்படியாக. ஹல்லேலூயா. இஸ்ரேல் ஜனங்களை நம்ம பார்த்தோம், அதாவது அவர் அதிசயங்களை செங்கடலை பிளந்து அதிசயமாய் நடத்தி வந்தார். தாகத்திற்காக தண்ணீருக்காக கேட்கும் போது கண்மலையிலிருந்து தண்ணீர் கொடுத்து அவர்களை போஷித்தார். அதே போல வானத்தின் மண்ணாவினால் அவர்களை போஷித்து எத்தனையோ விதங்களை அற்புதங்களை அதிசயங்களை செய்தார். ஆனாலும் கூட அவருடைய கழுத்து வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று சொல்கிறது அந்த இஸ்ரேல் ஜனங்கள். அப்படியாக நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு ஒப்புதலாக இருக்கிறது. நாம் எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியிலே கடந்து வந்த நேரங்களிலும் கூட தேவன் நம்மளை மீட்டு கொண்டார். ஆனால் சிறிய சிறிய விஷயங்களுக்காக நாம் தேவனிடத்தில் முறுமுறுக்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் எந்த நிலையிலையும் தேவனை துதிக்கிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. தேவன் நம் வாழ்க்கையில் செய்கிற எல்லாமே நன்மைக்கு எதுவாக. ஹல்லேலூயா. நாம் அவரை துதிக்கிற வேலையிலே, அவரை ஆராதிக்கிற வேலையிலே நம் மத்தியில் இருக்க எல்லா கட்டுகளையும் நீக்கி அவர் போதுமானதாக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய அவரை மாத்திரம் நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். அவர் மேல் நாம் நம்பிக்கையாக இருக்கும்போது அவர் நம்முடைய தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். நம் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவர் மாற்ற போதுமானதாக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியெல்லாம் அந்த நித்திய ஜீவன் வரைக்கும் நாம் அவரை மாத்திரம் பச்சு கொள்ள வேண்டும். அந்த அப்படி அவர் ஜீவ தண்ணீராய் நம் மத்தியில் இருக்கிற தேவனாக இருக்கிறார். அவரை அப்படியாக நம்ம வந்து கரங்களை தட்டி பாடி அவரை நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மூச்சு தண்ணீரே இந்த தேவாவே. மூச்சு தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. மூச்சு தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என்னே சகத்தரே, ஆசீர்வாதியும் என்னே சகத்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே உம் ஜனங்களின் தாகந்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகந்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினா என்னை நிறைந்திடுமே. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினா என்னை நிறைந்திடுமே. கனி தந்திட சபைகளிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. லட்சிப்பினூற்றுகள் எந்த சபைகளிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ஆத்மபாரமும் பரிசுத்தமும், ஆத்மபாரமும் பரிசுத்தமும் அவளுடன் வெற்றிடவே வரந்தாருமே, அவளுடன் காயங்கள்
ஆராதனைக்கு பாத்திரர் ஆண்டவரே, அப்ப நாங்கள் ஒருவரையே நம்புவோம் ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் உம்மையே
நம்புவோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே அப்பா உண்மையே நம்புவோம் என்று எல்லோரும் கூட அந்த கடைசி கோரஸ் மாட்டும் பார்த்து பாடுவோமா. நம்புவேன் இயேசு ஒருவரை, நம்புவேன் இயேசு ஒருவரை, நம்புவேன் இயேசு ஒருவரை, நம்புவேன் இயேசு ஒருவரை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா நாங்கள் நம்பின மனிதர்கள் எங்களை மறந்து போகலாம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் நம்பி இருக்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவரே அப்பா எங்களை கைவிடலாம். எங்களை கைவிடாத ஒரே தெய்வம் ஆண்டவர் நீர் ஒருவரே. இயேசுவே உண்மையே நாங்கள் நம்புவோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே அப்பா உம் ஒருவருக்கே உண்மையே நம்புவோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உம் ஒருவரையே கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம் ஒருவருக்கே எங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நேச்சிக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையும் ஆண்டவர் எங்களையும் அப்பா உம்முடைய பாதத்தில் தருகிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தாழ்த்து விரும்பையே கூப்பிடுகிறோம் இயேசுவின் பிதாவே.